ஐக்கிய தேசிய கட்சி பாதுகாப்பதற்கான அமைப்பின் உறுப்பினர்கள் இன்று தம்பிள்ளியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். நேற்று நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவிற்கு நாம் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். தலைவர் ரணில் விக்ரமசிங்கே சிறந்த குதிரை ஆவார், ஆனால் தற்காலத்திற்கு அந்த குதிரை பொருந்தாது. கிராமிய மக்களை அறிந்த ஒருவரை கட்சியின் தலைவராக நியமிக்குமாறு நாம் கோருகிறோம். கட்சியின் பொதுச் செயலாளரை மாற்றுமாறோ தவிசாளரை மாற்றுமாறோ எவரும் கேட்கவில்லை. கட்சியின் தலைவரை மாற்றுமாறு கோரினார்கள். கட்சிக்கு தலைமைத்துவம் இன்மையினால் கிராமங்களில் உள்ள ஆதரவாளர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதில்லை. ஆதரவாளர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்லக்கூடிய தலைவர் ஒருவரை கட்சிக்கு வழங்குமாறு நாட்டில் உள்ள அனைத்து ஆதரவாளர்களும் ஒரே குரலில் வேண்டுகோள் விடுக்கிறோம். 25 வருடங்களாக இவரது தலைமையில் நடைபெற்ற சகல தேர்தல்களிலும் தோல்வி கிடைத்தது. நாட்டின் ஜனாதிபதி அதிகாரத்தை வழங்காததால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுடன் அவர் குரோதத்தில் இருக்கிறார். 2020 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சியில் அமர முடியும். அவருக்கு எல்லா வசதிகளும் உள்ளன. ஆனால் அடிமட்ட தொண்டர்களின் துன்பம் அவருக்கு புரிவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சியை நேசிக்கும் நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். தீர்மானமிக்க சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று வாக்களித்து தலைவரை பாதுகாத்தீர்கள். ஆனால் நீங்கள் நினைப்பவே நடக்காது. ஆகவே நீங்கள் தற்போது நிமிர்ந்து நிற்க வேண்டும். செயற்குழு உறுப்பினர்களை, நீங்களும் நேர்மையாக செயற்படுங்கள். உண்மையை மறைக்க முற்பட வேண்டாம். நாம் சிறிகொத்தவுக்கு வந்து சத்தியாகிரகம் செய்வதற்கு முன்னர் சுய விருப்பத்துடன் கட்சியின் தலைமைத்துவத்தை இளம் தலைவர் ஒருவரிடம் ஒப்படைக்குமாறு தலைவருக்கு கூறுகிறோம். இல்லாவிடின் நாம் மாவட்ட மட்டத்தில் ஏற்கனவே ஏற்பாடுகளை செய்துள்ளோம். பெருந்திரளானவர்களை திரட்டி சத்தியாகிரகம் செய்வோம். அந்த நிலையை உருவாக்க வேண்டாம். ஏற்கனவே ஓடிய குதிரைக்கு லாடம் கட்டாமல் இந்த குதிரை ஓடுவதற்கு முன்னராக தயார்படுத்துமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம். கிழவனுக்கு ஒப்பனை செய்து மைதானத்தில் இறக்கி 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஓடுமாறு கூறினால் அவரால் ஓட முடியாது. அவர் வயோதிபர். ஒப்பனை செய்து நாட்டின் ஆட்சியை ஐக்கிய தேசிய கட்சிக்கு மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. பொதுச் செயலாளர் பதவிக்கு தகுதியானவர்கள் இருக்கின்றார்கள். தேசிய அமைப்பாளர் பதவி அல்ல. பொதுச் செயலாளர் பதவியை நவீன் திசாநாயக்கவுக்கு வழங்கியிருக்கலாம். நவீன் திசாநாயக்க போன்ற செயற்திறன் மிக்கவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஒதுக்கிவிட்டு தமது உதவியாளர்கள் போன்று செயற்படும் குழுவினரை கட்டி அணைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கே இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார்.